அனைவருக்கும் வணக்கம். ஆலவாய் அரசி அத்தியாயம் 7, செவிலியின் ரகசியம். மதுரை மாநகரத்தில் குமரகுருபரர் ஏற்படுத்தி சென்றிருந்த மடத்தில் சந்திரகிரியிலிருந்து வந்து தங்கியிருந்த பெரியவர் சொக்கநாதரை காண வேண்டும் என எடுத்துக்கொண்ட முயற்சி கடைசியாக கூட பலிக்கவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கோ படையெடுப்பு விஷயமாக உதவி கோரியோ அவர் வரவில்லை. இந்த சிற்றரசரின் பிரதிநிதியாகவும் அவர் வரவில்லை. ஆனால் சந்திரகிரியில் அவரது பால்யம் முதல் இணைப்பிரியாத நண்பரான லிங்கம்மனுக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்ய வேண்டுமே என்ற நல் எண்ணத்துடன் சந்திரகிரியிலிருந்து புறப்பட்டார். காஞ்சி மாநகர கோயில்களை தரிசித்தார். தில்லை சிற்றம்பலத்து நடராஜரை வணங்கினார். ஸ்ரீ முஸ்னம் சென்று பூவராக பெருமாளை கண்டு ஆனந்தித்தார். தஞ்சை பெருவுடையாரை தரிசித்த போதுதான் தஞ்சைக்கு நேர்ந்திருந்த அலங்கோல நிலையை கண்டார். தஞ்சை கோட்டை தரைமட்டமாக பட்டிருப்பதை பார்த்து வேதனையடைந்தார். நடந்த சம்பவத்தை கேட்டு அறிந்த போது அவருக்கு ஏற்பட்ட மன வருத்தம் ஒரு புறம் இருக்க நல்ல யோசனை ஒன்று உதித்தது. மோகன் அங்கியை இழந்ததால் ஏற்பட்ட துயரத்துடன் இருக்கும் சொக்கநாதரை சந்தித்து அவரது மனநோயை தீர்க்க தன்னிடம் ஒரு மருந்து இருப்பதாக தெரிவிக்க விரும்பினார். பெரியவரது தோற்றத்தை காணும் எவரும் அவரிடம் மரியாதை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். தூய வெண்ணிற ஆடை, இலவம் பஞ்சு ஒட்டினார் போல வெண்ணிற தாடி, இதயத்தை ஊடுருவ வல்ல வெளிகள், வயதை மறிக்கும் திடமுள்ள தோற்றம், சிரிப்பிலே கவர்ச்சி, அந்த காந்த கவர்ச்சிக்கு கட்டியம் கூறுவது போல வரிசையான பற்கள், எப்பொழுதுமே சிவ சிவ என்ற நாம ஜபம். சுக்கநாதர் யாரையும் சந்திக்க விரும்பவில்லை. வெகு தொலைவிலிருந்து வருவதாக சொல்லி பார்த்தார் பெரியவர். மதுரை நகரத்து மீனாட்சி அம்மை திருக்கோவிலும் அங்கே குடிக்கொண்டிருக்கும் சொக்கநாதர் சன்னதியும் பெரியவரை காந்தம் போல கவர்ந்ததால் மதுரையில் தங்கி அரசரை காண வேறு வழி எதுவும் இருக்கிறதா என ஆராயலானார். சொக்கநாதரை சந்தித்து விட்டால் அவர் தன் பேச்சால் எப்படியும் கவர்ந்து விடுவார். சந்திரகிரியிலுள்ள லிங்கம்மனை பற்றி சொக்கநாதர் கேள்விப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அவனது மகள் மங்கம்மாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். பிரதானியும் ராயசமும் தங்களுடைய அரசருக்கு எப்படியாவது மனம் புரிவித்துவிட வேண்டும் என பல திசைகளில் ஆட்களை அனுப்பிய போது சந்திரகிரிக்கும் வந்து அழகுமிக்க மங்கம்மாளை பற்றியும் அறிந்திருக்கலாம். சொக்கநாதரிடம் மங்கம்மாளை பற்றி தெரிவித்திருக்கலாம். விஜயநகர அரச பரம்பரையிலேயே பெண்ணெடுக்க வேண்டும் என்ற ஆவலில் தஞ்சை இளவரசியிடம் மனதை பறிகொடுத்த சொக்கநாதர் அதே போன்று அரச பரம்பரையில் வந்த மங்கம்மாளை கண்டாலாவது தனது சோக நிலையை விட்டு விடுவாரா என எண்ணினார். சொக்கநாதர் மனதை மாற்றக்கூடிய சக்தி பெரியவருக்கு உண்டு. ஆனால் சந்திக்க முடியவில்லையே. சொக்கநாதரிடம் நெருங்கி பழகுபவர்கள் யார் யார் என கேட்டறிந்தார். அவரிடம் உரிமையுடன் பழகக்கூடிய செவ்வந்தியின் பெயரை சொன்னார்கள். செவ்வந்தியை சந்திக்க முயன்ற போது செவ்வந்தியே பெரியவரை அணுகினான். எப்படியாவது சந்திப்பிற்கும் ஏற்பாடு செய்வதாக கூறி சென்றான் அவன். ஆனால் அவனால் முடியவில்லை. பிறகு ஒரு நாள் செவிலி செண்பகத்தை பற்றி பெரியவரிடம் தெரிவித்தார்கள். திருக்கோவிலில் மீனாட்சி அம்மையை தரிசிக்க வந்த அன்று அவளை அடையாளம் கட்டினார்கள். அவள் வீட்டை தெரிந்து கொண்டு மறுநாள் செல்ல திட்டமிட்டிருந்த போது சொல்லி வைத்தது போல செண்பகமே பெரியவரை தேடி வந்துவிட்டாள். செவிலியும் பார்த்ததும் பார்க்காதது போல பெரியவரை நோக்கினாள். பெரியவரும் தனது சக்தி வாய்ந்த விழிகளால் செண்பகத்தின் உள்ளத்தில் இருப்பதை அறிய முயன்றார். இருவரது விழி சக்திகளும் மோதிக்கொண்டன. பெரியவர் பேச்சை ஆரம்பிப்பதில் முந்திக் கொண்டார். இந்த மதுரை நாடு தன் பழம் பெருமையை இழக்காமல் இருப்பதற்கு நீங்கள் ஒரு காரணம் என கேள்விப்பட்டேன் என கூறியதை கேட்ட செவிலி திடுக்கிட்டாள். இவர் என்ன ஒரே அடியாக புகழ்கிறாரே, நம்மிடமிருந்து ஏதாவது ரகசிய செய்திகளை அறிவதற்காக இருக்குமோ என்ற ஐயத்துடனேயே. ஐயா, எடுத்த எடுப்பிலேயே புகழ் மாலையை தள்ளாத வயதுள்ள என் மீது இப்படி சுமத்துகிறீர்களே என கூறிவிட்டு மெல்ல நகைத்தாள். அம்மா, செவிலித்தாய் ஒரு நாட்டின் வளர்ச்சி பின்னணியில் முக்கியமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? மதுரை மாமன்னர் சொக்கநாதரின் திறமைக்கும் அவரது வெற்றிக்கும் சிறந்த ஆட்சி முறைக்கும் நீங்கள்தாமே காரணம். உங்கள் தோல் மீதும் மடி மீதும் வளர்ந்தவர் சொக்கநாதர். தாயை இழந்து சின்னஞ்சிறு பிள்ளையாக இருந்த சொக்கநாதரை நல்முறையில் நீங்கள் வளர்த்திராவிடில் விரோதிகள் நாட்டை அபகரித்திருப்பர். விஜயநகரத்தின் பெயரை சொல்லக்கூடிய ஒரே நாடு
இப்போது மதுரை மட்டும்தானே இருக்கிறது என கூறவும் செவிலி பெருமூச்சு விட்டாள். சொக்கநாதரை இடுப்பில் தூக்கி சுமந்த அந்த நாள்காட்சியை நினைவுபடுத்தி கொண்டாள். ஐயா, என் கடமையை நான் செய்தேன். சொந்த மகனது நலனை கூட புறக்கணித்து சொக்கநாதர் நல்வாழ்வை நான் பெரிதென கருதினேன். நான் அரண்மனையை விட்டு ஓய்வு பெற்று தனியே சென்ற பிறகு கூட பெரிய சதியிலிருந்து என் அருமை ராஜாவை காப்பாற்றினேன். இதுவரை நான் அவரிடம் எவ்வித கைமாறும் பெறவில்லை என்றாள் செண்பகம். கைமாறா? நீங்கள்தான் கடமை என முதலிலேயே சொல்லிவிட்டீர்களே. கடமை செய்பவர் கைமாறு கருதலாமா என கூறி பெரியவர் வெண்தாடிக்குள்ளேயே நகைத்து கொண்டார். கைமாறு கருதவில்லை, இப்பொழுதும் வேண்டவில்லை என்றாலும் கூட சில காலமாக பாச உணர்ச்சி ஒன்று மேலெழுந்து நிற்கிறது. வயது முதிர முதிர ஒன்று பாசம் அதிகமாகும், அல்லது எல்லளவும் இல்லாமல் விட்டு போகும். துறவு மனப்பான்மை எழும், அல்லது பொறாமை சுயநலம் வரும். எனக்கு பாச உணர்ச்சி அதிகமாகிறது, ஆனால் பொறாமை இல்லை. ஓரளவுக்கு சுயநலம் இருக்கிறது. அந்த சுயநலத்தால் நான் சுயமாக அனுபவிக்கப் போவது ஒன்றுமில்லை. ஐயா, சுற்றி வளைத்து பேச நான் விரும்பவில்லை. சொக்கநாதர் வயதே ஆன மகன் எனக்கு இருக்கிறான். அழகிரி என்று பெயர். போர்க்கலைகளில் வல்லவன், அழகன், அறிவுள்ளவன். அரச குடும்பத்தில் வந்திருந்தால் அரியணையில் அமரக்கூடிய தகுதி அவனுக்கு உண்டு. செவிலியின் பிள்ளைக்கு சிங்காதனமா என நீங்கள் கேட்கலாம். மேலெழுந்தபடி கேட்பதற்கு செவிலியின் மகன் என்ற குறைவான மதிப்பு மட்டுமே தோன்றும். ஆனால் என் உள்ளத்தில் இதுவரை யாருக்கும் தெரியாமல் புதைந்திருக்கும் ரகசியம் ஒன்று இருக்கிறது. அது சொக்கநாதருக்கும் கூட தெரியும். அந்த உரிமையை கொண்டும் அரசரை வளர்த்த சேவையை கருதியும் அரசரிடம் ஒரு வரம் கேட்டேன். மற்றொரு வரம் இல்லை இல்லை, உதவி உங்களிடம் கேட்கப் போகிறேன். அதனால்தான் இங்கு வந்தேன் என்றாள். உதவியா வரமா என்ன சொல்கிறீர்கள்? மதுரை மாநகரில் நான் உதவி தேடி நாள்கணக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் என் உதவி நாடி வந்தீர்களா? உங்கள் உதவி நாடி உங்கள் மாளிகைக்கு வர இருந்த என்னை பரிகாசம் செய்கிறீர்களா என பெரியவர் வியப்பு நிறைந்த விழிகளுடன் கேட்டார். என் மாளிகைக்கா? சிறு குடிசை என்று சொல்லுங்கள். இந்த ஏழை பெண்ணால் ஆகக்கூடிய உதவி கூட இருக்கிறதா? மதுரை மன்னருக்கு வேண்டியவர் என்று என்னிடம் சிலர் உதவி கேட்டு வருவார்கள். சொக்கநாதர் அரியணையில் அமர்ந்த பிறகு நான் உதவி என்று அவரிடம் சென்றதில்லை. பிறருக்கு சிபாரிசு செய்யவும் அணுகியதும் இல்லை. அதனால்தான் என் கௌரவத்தை நிலைநாட்ட முடிந்தது. எனக்கென்று அவரை அணுகிய போது வெற்றிகரமாக முடியும் என்று நம்பிக்கையும் ஏற்பட்டது. நீங்கள் என்ன உதவி கேட்டு என்னிடம் வந்தீர்கள்? நான் தங்களிடம் ஒரு உதவி நாடி வந்தேன் என பெரியவர் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வைக்காமலேயே சுலபத்தில் தனது கேள்வியை வீசிவிட்டதாக எண்ணினார் செண்பகம். மெல்ல தாடியை உருவிவிட்டவாறு அடர்த்தியான புருவங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டிருக்கும் விழிகளை செண்பகத்தின் இதயத்தை ஊடுருவது போல செலுத்தி, மன்னரின் செவிலித்தாயாக திகழ்ந்த அம்மணி, எங்கே வடக்கே உள்ள சிறு நகரத்திலிருந்து கேத்ராடனம் செய்து கொண்டு மதுரை எம்பதிக்கு வந்திருக்கும் இந்த தள்ளாத வயதினால் ஆகக்கூடிய காரியம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் உதவி கேட்டு நிற்கிறோம். இதில் ஒளிவு மறைவு என்ன என நகைத்தவாறே கேட்டார் பெரியவர். அவரது குரலில் நயம் மிகுந்திருந்தது. தொண்டையை கணித்துக் கொண்டு செண்பகம், பெரியவரே, மதுரை நகரில் தாங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். மன்னரை சந்திக்க வேண்டும், அதுதானே என கேட்டாள். ஆமாம் தாயே, அது சம்பந்தமாகவே தங்களை சந்திக்க எண்ணினேன். மன்னரை சந்திக்க எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மன்னரை சந்திக்க நான் வழி செய்து கொடுக்க வேண்டுமா? மந்திரி பிரதானிகளும் மற்றும் பல பிரமுகர்களும் இருக்கும்போது இந்த பெண்ணால் ஆகக்கூடுமா? உங்களால் நிச்சயம் முடியும் தாயே. முகத்துக்கு எதிரே புகழ்வதாக என்ன வேண்டாம். நான் மன்னரை சந்திப்பதால் ஏற்படக்கூடிய பலன் எனக்கு அன்று இந்த நாட்டுக்குத்தான். அப்படிப்பட்ட பலன் என்னவோ? நாட்டுக்கு என்றால் அந்த நாட்டில் ஒருத்தியான எனக்கும் தானே. நிச்சயமாக உங்களுக்கும் தான். உங்களிடம் சொல்லாமல் இருப்பேனா? மன்னரை சந்தித்து வந்து சொல்கிறேனே. ரகசியம் என்றால் எனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் சொக்கநாதர் யாரையுமே சந்திக்க விரும்பியதில்லை. மோகனாங்கி மோகனாங்கி என
சதா ஜபித்த வண்ணமே இருக்கிறார். மண்ணோடு மண்ணான மங்கை மீண்டும் வருவாளா? இது அவருக்கு தெரிய வேண்டாமா? பெண் நினைவாகவே இருந்தால் நாட்டாட்சி என்ன ஆவது? வெற்றி பெற்ற தஞ்சைக்கு ஏற்ற அரச பிரதிநிதியை இன்னும் நியமிக்கவில்லை. சூழ்ச்சிக்காரர்கள் தஞ்சையை அபகரிக்க பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் கவனிக்காமல் மோகனாவின் மோகத்தில் மன்னர் இருந்தால் என்னாவது? அந்த மயக்க நிலையிலிருந்து மன்னரை மீட்க வேண்டிய திட்டத்துடன் நான் வந்திருக்கிறேன். மோகனாங்கியை விட அழகான பெண்ணை மனம் புரிவிப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அதற்காகவே மன்னரை சந்திக்க வேண்டும். ஓ, அப்படியா? மன்னருக்கு பெண் தேடிக்கொண்டு வந்திருக்கிறீர்களா? இதைத்தான் ரகசியம் என்கிறீர்களா என செண்பகம் கூறிய போதுதான் பெரியவர் மன்னரை சந்திக்க வேண்டி தான் வந்துள்ள காரியத்தை சொல்லிவிட்டதை உணர்ந்தார். இதில் ரகசியம் ஒன்றுமில்லை தாயே. இது ஒன்றும் பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை. மன்னருக்கு ஏற்ற அந்தஸ்துள்ள குடும்ப பெண்ணை மனம் பேச நான் வந்திருக்கிறேன். அது சம்பந்தமாக நான் சொக்கநாதரிடம் பேசினால் அவர் மனதை நிச்சயம் மாற்ற முடியும். அதற்காகவே உங்கள் உதவி. நல்ல காரியம். பெண் நல்ல குலப்பெண்ணோ? குலப்பெண்ணா? பாரத பூமியில் இந்து தர்ம ராஜ்யத்தை ஸ்தாபித்த புக்கர் ஹரிகரர் பரம்பரையில் விஜயநகர குலத்தோன்றலாக வந்த உயர்ந்த மனிதரின் சிறந்த பெண். ஓ, லிங்கமனின் மகளை குறிப்பிடுகிறீர்களா? ஆமாம். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதா? லிங்கம்மனின் மகள் மங்கம்மாவை அழகிரிக்கு பெண் கேட்டு சென்ற அமாவாசை அன்றுதான் இங்கிருந்து தூதுவர்கள் சென்றனர். அழகிரியா? யார் அவர்? என் மகன், வருங்கால தஞ்சை மன்னன். அது சம்பந்தமாக சந்திக்கத்தான் இங்கு வந்தேன். தாங்கள் மங்கம்மாள் கல்யாண விஷயமாக சொக்கநாதரை சந்திக்க வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமாக மன்னரை சந்திக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்வதோடு என் மகனுக்கு மங்கம்மாவை நீங்கள் முன்னின்று மனம் முடிக்க வேண்டும் என வேண்டுவதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். பெரியவர் ஏதும் பேசவில்லை, மௌனமாக இருந்தார். செவிலித்தாய் செண்பகம் அசாத்தியமான சாமர்த்தியமும் ராஜதந்திரமும் குறுக்கு வழிகளில் புத்தியை செலுத்தி வெல்லக்கூடிய திறமையும் படித்தவள் என்பதை நொடியில் கண்டு கொண்டார். மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டார். மேற்கொண்டு மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டார். பெரியவரே, நான் கேட்டுக்கொண்ட இந்த காரியம் கடினமானதல்ல என்பது எனக்கு தெரியும். தாங்கள் யோசனை செய்வது ஏனோ என்றால் செண்பகம். யோசனை என்ன? ஒன்றுமில்லை. நான் வந்த காரியம் மங்கம்மாவுக்கு ஏற்ற வரனை முடிப்பதற்கு. இப்படி கூட வைத்துக் கொள்ளுங்கள், மன்னருக்கு மனம் முடிக்க. அப்படித்தானே? ஆமாம், மதுரை மன்னரை மனம் பேச. இப்போது மட்டும் என்ன, மதுரைக்கு பதில் தஞ்சை மன்னன். அதுவும் சரி, ஆனால் பரம்பரையாக மன்னர் வம்சத்தில் உதித்தவர் அழகிரி அல்லன் என்கிறீர்களா? சொக்கநாதருக்கு என்ன அந்தஸ்து உண்டோ அதே பரம்பரை பெருமை அழகிரிக்கும் உண்டு. தாய்தான் வேறு, ஆனால் இருவருக்கும் தந்தை ஒருவரே. இதை சொல்லிவிட்டு செண்பகம் சற்று தலையை குனிந்து கொண்டால் பெரியவர் வியப்பால், என்ன என கேட்பதற்கு முன்பே, ஆமாம், மாபெரும் ரகசியம் ஒன்றை முதன் முதலாக தங்களிடம் வெளியிட்டு விட்டேன். தாங்கள் வெளியே பகிரங்கமாக சொல்ல மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை தங்களை பார்த்தவுடனேயே ஏற்பட்டு விட்டது. பெரிய அரசியல் விளைவுகள் ஏற்படக்கூடிய இந்த மாபெரும் ரகசியத்தை இப்போது நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீர்கள் என நினைக்கிறேன். என் பெண்மைக்கே வெளி உலகத்தில் இப்போது அவதூறு ஏற்படும்படியான அந்த செய்தியை சொல்வது எனக்கு நாணமாக இருந்தாலும் என் மகனின் நல்வாழ்வை கருதி அதை சமயம் ஏற்படும் பொழுது சொல்லித்தான் ஆக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இவ்வளவு தூரம் மனம் விட்டு பேசும் என் வேண்டுகோளை நீங்கள் ஏற்கத்தான் வேண்டும் என்று கண்கலங்க ஏதோ சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லிவிட்ட பாவனையில் நின்றாள். பெரியவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. செண்பகமே மேலும் பேசினாள். ஐயா, நானே பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசவில்லை. எனக்கு தெரிகிறது உங்கள் குழப்ப நிலை. லிங்கமனுக்கு வாக்கு கொடுத்து வந்திருப்பீர்கள் சொக்கநாதரை மனம் பேசி முடிப்பதாக. ஐயா, சொக்கநாதன் சம்பந்தம் செய்ய லிங்கமனை விட உயர்ந்தவர் வேறு ஒருவரும் தங்களுக்கு தோன்றவில்லையா? அரசர் ஸ்ரீரங்கரின் உறவினர் யாரும் இல்லையா?
என்னதான் இருந்தாலும் சொக்கநாதர் அழகிரியை விட உயர்ந்தவர் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். உயர்ந்தவருக்கு உயர்ந்த இடம். அழகிரிக்கு மங்கம்மாள் ஏற்றவள். ஒன்றும் யோசிக்காதீர்கள் ஐயா, உடனே புறப்படுங்கள். சந்திரகிரிக்கு செல்லுங்கள். திருப்பதிக்கு சொக்கநாதரும் நானும் அடுத்த வாரம் புறப்பட திட்டமிட்டுள்ளோம். அந்த சமயத்தில் திருப்பதியில் எங்களை சந்திக்குமாறு லிங்கமனிடம் சொல்லிவிடுங்கள். இதற்கும் பெரியவர் ஒன்றுமே பேசவில்லை. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அப்படித்தானே என செண்பகம் கூறும்போது செவ்வந்தி வேகமாக உள்ளே நுழைந்தான். செண்பகத்தை கைகூப்பி வணங்கி அங்கு நடந்த பேச்சு ஒன்றுமே தனக்கு தெரியாதே என்ற பாவனையில், மன்னித்து விடுங்கள் அம்மா, தாங்கள் பேசிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியாது, உள்ளே நுழைந்து விட்டேன். பெரியவரை இன்று மாலை சந்திக்குமாறு அரசர் கூறிய செய்தியை தெரிவிக்க வந்தேன் அம்மா என்றான். செண்பகத்தின் முகம் மாறியது. என்ன என அழுத்தம் திருத்தமாகவே கேட்டு பெரியவரை நோக்கினாள். பெரியவர் மிகவும் அமைதியான குரலில், தம்பி, நான் உடனே ஊருக்கு புறப்படுகிறேன். பல நாட்கள் காத்திருந்தும் கிட்டாத பாக்கியம் இன்று வழிய வந்திருக்கிறது. ஆனால் நான் உடனே புறப்பட முடிவு செய்துவிட்டேன். உன் மன்னரிடம் என் வணக்கத்தை தெரிவித்துவிடு என்றார். செவ்வந்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. செவிலி செண்பகம் வெற்றி பெருமிதத்துடன் செவ்வந்தியை நோக்கினாள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.